யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. யாழ்ப்பாணம் ஸ்டைலில் நம்ம சிக்கன் கறி இன்றைக்கி செய்யலாம். அதை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, இது மிளகுத்தூள், இது வந்து மல்லி இலை வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, தாளிப்புக்கு வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு. இது இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இது தேங்காய் பால், இது முதல் எடுத்த தேங்காய் பால், இது ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு பாதி வந்து சிக்கனில் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற வைக்கலாம். நம்ம அதுக்குள்ளார வெங்காயம்லாம் தாளிச்சோமா சரியாக இருக்கும். அது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருளை போட்டுக்கலாம். அடுத்து பொரியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து இதில் போடலாம். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டோம், உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி விடலாம். இப்போ வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ பாதி அளவு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால், இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ வந்து நம்ம முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். முதல் தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். யாழ்ப்பாணம் சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிரும். முதல் தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம கடைசியாக வந்து லெமன் புழிஞ்சு கொடுக்கலாம். நம்ம தக்காளி போடல, இந்த புளிப்புக்கு வந்து லெமன் ஒரு 1/2 மூடி புழிஞ்சு விடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அது மண் செட்டிங் இருந்தாலும் அடுப்பு ஆஃப் பண்ணோம்னாலையும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான யாழ்ப்பாணம் சிக்கன் கறி ரெடி. இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால்லேயே வேக வைக்கிறதுனால அது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், சிக்கன்லாம் வந்து தேங்காய் பால்லேயே வேக வச்சதுனால ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருந்திருக்கு. நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டில் தாங்க ட்ரை பண்ணுறேன். சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நைட்டு வந்து டின்னருக்கு வந்து எங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து சாப்பாடு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி டேஸ்ட் இருந்தது என்னென்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.